ஃப்ரிட்ஜில் மேரினேட்டட் ஃபிஷ் இருந்தது. ஸோ டின்னர் பண்ணணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசித்தேன். இந்த கறி தோசை மாதிரி ஃபிஷ் ஃப்ரை தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அதனால் அந்த ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை உரித்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம டாப்பிங்கை யூஸ் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், முள் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துடுங்க. பாப்பாங்க இருக்க வீடுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக, குட்டி முள் இருந்தால் கூட பார்த்து எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண அதே பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லதும் கூட. அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் வராது. ஸோ அதனால் சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கார்லிக் எடுத்து வச்சேன் சாப் பண்ணி போடலான்னு, பட் நான் போடல. நான் ஃபிஷ் ஃப்ரைலேயே நிறைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணியிருந்தேன். ஸோ இஃப் யூ வாண்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்னால் நீங்கள் நிறைய கார்லிக் சேர்த்துக்கலாம். அதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷை போட்டுடலாம். ஸோ இதுதான் நம்ம முட்டை தோசையோட டாப்பிங்காக பண்ண போகிறோம். கறி தோசை மாதிரி இது ஒரு முட்டை தோசை. ஸோ அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் காரம் உப்புலாம் ஓகேயானு. எனக்கு ஓகே இருந்தது நான் மேரினேட் பண்ணதே. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா எண்ணெய் பொடி வேணாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு பேஸ் கொஞ்சம் ஒரு 30% வெந்ததுக்கப்புறம் எக் உடச்சி ஊற்றிடுங்க. எக்கான உடச்சி ஊற்றின உடனே நீங்கள் இந்த டாப்பிங்கை மேலே போட்டால் தான் அது நல்லா செட்டில் ஆகும். இல்லாட்டி நீங்கள் திருப்பி போடும்போது உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ எக்கு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக மேலே போட்டுருங்க. மேலே ஆயில் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் எல்லாமே 90% சமையலுக்கு, அதாவது ஃப்ரை தவிர, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, நிறையாவும் ஊற்றிக்கலாம். டேஸ்ட் இந்த மாதிரி தோசைக்கெல்லாம், இந்த மாதிரி நான்வெஜ்க்கெலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதான் வேக விடுங்க. திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக விடணும். நான் திருப்பி போட்டு எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோதான். ஸோ இதான் நான் கண்டுபிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை எக் தோசை. பேர் பிடிக்கலன்னா வேறு மாற்றிக்கலாம். என் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்க சொன்னார். நீங்களும் எப்படி இருக்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா.